ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோணேஸ்வரம். திருகோணமலை மாவட்டத்தில் மிகவும் ஃபேமஸான ஒரு இடம், அந்த இடத்துல தான் இருக்கிறோம். அதாவது ராவணன் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கதைக்கிறத விட இடங்களை முதலாவது உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, ராவணன் வந்து வெட்டுன்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ராவணன் வெட்டு அப்படின்னு போட்டிருக்கு இந்த இடத்துல வந்து. நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இடம் இருக்குது, அதுவும் வந்து பயங்கர அழகா இருக்கும். அதையும் பார்த்தோம்னா உங்களுக்கு செம்மையா இருக்கும். வாங்க பார்ப்போம். பயங்கர சூடா இருக்கு. பயங்கர பெரிய ஒரு இந்த 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 சிலை வந்து பார்த்திங்கன்னா, சிவனனுடைய சிலை. இது பயங்கரமான பெரிய சிலை. நேரடியாக பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு இது பயங்கர பெரிய சிலை ஒன்று. இதுக்கு முதல் இதில் வந்து வேறு டிசைனில் தான் வச்சுருந்தவங்க. இப்போ வந்து இதை வந்து பெயிண்டிங் பண்ணி இந்த சிலையை வந்து மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு முதல் கொஞ்சம் சிவன் தான் வேறொரு மெதட்டில் இருக்கும். அதில் பாருங்கள் இன்னொரு அழகுன்னு அந்த சிலையில் வந்து சிவனாக இருந்தாலும் அதில் அவரனுடைய கையில் பாருங்கள் வந்து மான் ஒன்று இருக்குது. மான் வந்து இருக்குது, அது பார்க்கக்குள்ள பயங்கர அழகாக இருக்கும். ஸோ இன்னும் அழகாக இருக்கும். வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு நான் ஃபோனில் காட்டுறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் பயங்கர அழகாக இருக்கும். அழகுன்னா அழகு என்னையை பொறுத்தவரைக்கும் இதை விட ஒரு இயற்கையான முறையில் ஒரு அழகாக நடந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நேரடியாக பார்க்க எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இது கீழே கடல். இது பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து இந்த இந்த இடத்துக்கு கீழே கடல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்கள், இதிலெல்லாம் வந்து சாமிகள்லாம் வைத்து கும்பிட்றாங்க. அதாவது இந்து சமயம், அதாவது சைவ சமயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இந்த வழிபடக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஆனால் எல்லாருமே வருவாங்க. முஸ்லீமாக இருக்கலாம், சிங்கள மதமாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், எல்லாரும் வருவாங்க. ஏன், என்ன காரணம்னா அந்தளவுக்கு இந்த சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ இந்த இடத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஸோ அழகாக மேக்ஸிமம் காட்ட முடியல, ஏன்னா ஃபோன் கீழே வருஷத்துக்கு என்ன அவ்வளோ, ஏன்னா மேக்ஸிமம் என்ன உழைச்ச காசுலாம் போட்டு இந்த ஃபோனை வாங்கியிருக்கிறேன். அதனால கொஞ்சம் பயமாக செம்மையாக இருக்கும் பாருங்கள். காற்றன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருங்க. காற்றன் எனக்கே பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நான் அடிக்கடி வருது. இந்த முறை மட்டும் இல்லை, நான் ஒரு தடவையும் வீடியோ எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் தான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ நம்மளோட சேனலும் இருக்குது, தானே நிறைய பேர் பார்க்குறீங்க. சரி, நம்மளும் வீடியோ எடுத்தது போடுவோமே, நிறைய பேர் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். உண்மையாகவே செம்மையாக இருக்குது. எத்தனை தடவை சொன்னாலும் சலிக்காது, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் இஞ்சி, இதெல்லாம் வந்து கடல்.
ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் பிரதேசத்துக்குள்ள ஒரு மலையிலிருந்து, அதுவும் ஒரு தமிழர், இது வந்து மிகப்பெரிய வரலாறுலாம் இருக்குது. இதில் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அன்பே சிவம் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது, திருக்கோணேஸ்வரம் பதிகம் அப்படின்றது, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளியது திருச்சிற்றம்பலம் நிறை கடல் அரவம் சிலம்பொலி நிமல், எனக்கு சரியா அதனுடைய எழுத்து தெளிவு இல்லாமல் இருக்கு. கரைகளு சந்ததும் கார் அகிப்பிலம் அனப்பு, ஒரு திருச்சிற்றம்பலம் ஒன்று அதில் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அது தெளிவாக விளங்க மாட்டேங்குது, சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. இது வந்து சூப்பராக இருக்குது, உண்மையாகவே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம வெளியில் வேறு இடத்துல இருக்கிற கிளைமேட்டை ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த ஒரு அந்த சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல அழகான ஒரு சுகமாகவும் செம்மையாக இருக்குது. இதில் இருக்கிற ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் வேறு வீடியோலையெல்லாம் இந்த அளவுக்கு கதைக்க மாட்டேன், சூப்பராக இருக்குது, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இன்னொன்று முக்கியம் என்னென்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் என்னென்னா, இது நம்மளுடைய தமிழர், தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னக்குள்ளே பயங்கரமாக இருக்குது, பயமாக வேறு இருக்குது. ஏன்னா இது கடலாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, பயமாக வேறு இருக்குது. நீங்கள் முடிஞ்சிங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னா யாராவது கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்னொரு நாட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா ஏதாவது காசை நீங்கள் செலவழிக்காமல் போகிறதில்ல, பணம் செலவழித்து தான் போவீங்க. அப்படி செலவழித்து போகக்குள்ள உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கணும், திருப்தி அப்படின்றது ஒன்று இருக்கணும். நான் அந்த பக்கத்தில் இருந்து, அதாவது என்னுடைய வீடு இதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 ருபீஸ் கூட போகாது. அப்படி பக்கத்தில் இருந்து வர்ற எனக்கு ஒரு 300 ருபீஸ் செலவழிக்கிற எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, திருப்தினா வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு இன்னொரு நாட்டிலேருந்து வர்றீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி, விசா பே பண்ணி, இப்படியெல்லாம் வரக்குள்ள பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தாண்டி நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி வரக்குள்ள கட்டாயம் திருப்தி அப்படின்றது இருந்தே ஆகணும். அந்த திருப்தி நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, தமிழாக்கள் தான் கூடுதலாக என்னுடைய கதை இதை பார்க்குறீங்க, இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம், அதில் மாற்றமே இல்லை. சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்று, பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கலாம், கதைச்சா கதைச்சு கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் வாங்க அங்காளையும் காட்டுறேன். உண்மையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ இதுக்கு முதல்ல நான் பெருசாக செஞ்சதில்லை, வீடியோ கதைச்சிருக்கிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கதைச்சிருக்கிறேன், ஆனால் இப்படி விளாக் மாதிரிக்கு எடுத்ததில்லை. செம்மையாக இருக்குது, ஃபீலிங்கும் செம்மையாக இருக்குது, வீடியோவும் செம்மையாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. இஞ்சால கோயில் இருக்குது, இஞ்சால ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. இன்னொரு ரூல்ஸ் ஒன்று இதில் இருக்குது போல், கோயில் உள்ளுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா நாங்கள் இந்த பாய்ஸ் என்ன செய்யணும்னா வந்து மேலே உள்ள அந்த ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். இந்த அதாவது டிஷர்ட் இல்லாமல் ஷர்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் கலட்டிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது தமிழர்கள், தமிழர்களினுடைய ஆலயத்துகளில் கூடுதலாக ஃபாலோ பண்ணுறது தானே, இது நார்மலாக உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அது ஃபாலோ பண்ணுற விஷயம். இன்னொன்று ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலயத்துலேயும் கட்டாயம் அப்படி தான் போய் ஆகணும். ஸோ இன்னொரு இடமும் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா நான் இது கூடுதலாக நேரடியாக இங்கே தான் பார்த்துருக்குறேன். இது என்னென்னா அவங்களோட குழந்தைகள் இல்லாதவங்க இல்லைனா ஏதாவது வேண்டுதல் இந்த மாதிரி இருக்கிறாக்கள் வந்து இதில் கட்டுவாங்க, அவங்களோட நேத்தை கடன் மாதிரிக்கு கட்டுற ஒரு இடம் தான் இந்த பிளேஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை பார்த்துட்டேன், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் திரைப்படத்தில் பார்த்துருக்குறேன், கந்தசாமி படத்தில் பார்த்துருக்குறேன். இதை பார்க்கக்குள்ள விக்ரமோட கந்தசாமி படத்தில் வடிவேல்ற ஒரு காமெடி ஞாபகம் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூடுதலாக இன்னும் வேறு வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் வந்து திரைப்படங்களில் பார்த்தது தான் ஞாபகம் இருக்குது, நேரடியாக பார்க்கக்குள்ள நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரச்சனையும் ஒன்று இல்லை. சுற்றி வர கடல், இதில் ஒரு மலைப்பிரதேசம் மாதிரிக்கும் பிரதேசம், இதில் டெம்பிள் இருக்குது, அதே போல் சுற்றி வர கடல் இருக்குது, சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. தஞ்சாவில் பாருங்க, தஞ்சாவில் மிகப்பெரிய இதுலேயும் பெரிய மலை ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு தடவை போவோம்,
எனக்கும் பார்க்க பயங்கர ஆசையாக இருக்குது. நான் நிறைய தடவை, இது ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் நிறைய தடவை இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்துட்டேன். ஆனாலும் எப்போ வந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை வரணும் அப்படின்ற ஃபீலிங் கட்டாயம் வரும். எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிளேஸுக்கு வரணும்ன்ற ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்க இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பிறகு சொல்லுங்கள், கட்டாயம் சூப்பராக இருக்கும். சூப்பர்னா சூப்பர் அந்த மாதிரி இருக்கும், சொல்லி வேலையே இல்லை. இதில் எல்லாம் என்னமோ எழுதியிருக்காங்க, அதை பார்ப்போம் வாங்க. இதில் கம்பிகளில் சாய்ந்து கொண்டு நிற்பது ஆபத்தானது. அது சரி, உண்மைத்தான். தயவு செய்து அசுத்தப்படுத்தாதீர்கள், அதுவும் சரிதான். தயவு செய்து இங்கே உணவருந்த வேண்டாம். இன்னொன்று, நான் இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்ல போகிறேன். இந்த இருக்கு இதில் தான் போட்டிருக்கிறாங்க, இந்தா பாருங்க, சாய்ந்திருக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அசுத்தப்படுத்த வேணாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதே போல் இதில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னா, இந்த ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் அப்படின்றது முதலாவது தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் தமிழ், இரண்டாவது தான் சிங்களம், மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். உண்மையாகவே வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து முக்கியமான ஒரு வாழ்கிற இடமாக இருந்தாலும் இந்த தமிழர் சிங்களவர் அப்படின்ற பிரச்சனை வந்து நீண்ட காலமாக போகுது. ஆனால் ஏன்னா அந்த தமிழர்ன்றதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க புறக்கணிக்கிறவங்க சிங்களாக்கள். அதே போல் சிங்களவரை நாங்கள் ஒரு நாளும் புறக்கணித்ததில்லை, ஆனால் அவங்க கூடுதலாக புறக்கணிக்கிறது. இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தமிழர் அப்படின்ற இந்த இடத்துல இந்த தமிழ் வார்த்தையை பார்க்கக்குள்ளே உண்மையாக கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த தருணம் சூப்பராக இருக்கு. நான் இன்றைக்கி தான் கவனிச்சேன், ஒரு நாளும் வரணும் இன்றைக்கி தான் கவனிச்சேன்னா ஒரு போட்டில் வந்து தமிழ். ஏன்னா எப்போயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிங்களத்தை முதலாவது போட்டு ரெண்டாவது தான் தமிழை போட்டிருப்பாங்க. அது தமிழர் பிரதேசமாக இருந்தால் கூட தமிழர்களுக்கு ப்ரையோரிட்டி இருக்கிற இடங்கள்லையும் அப்படி தான் இருக்கிறது கூடுதலாக. அதை எதிர்த்து கேள்வி கேட்டு பல உயிர்கள் இழந்திருக்கிறோம். ஸோ அதனால் அதுகளில் பெருசாக இப்போ அந்த மாதிரி செயற்பாடுகளில் ஈடுபடுறது குறைவு. மக்களாக இருக்கலாம், எந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் ரீதியாக பொலிட்டிக்கல் சாக்கள் வந்து நிறைய கருத்துக்களை கதைப்பாங்க. சாதாரண மக்கள் குறைவு சரியா செய்யறது. சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, சொல்லி வேலை இல்லை. இந்த இடத்துக்கு ஏன் வாரவங்கன்னா முஸ்லீம் ஆக்கள் வருவாங்க, முஸ்லீம் இனம் வரும், அதே போல தமிழ் இனம் வரும், சிங்கள இனம் வரும், ஃபோரினர்ஸ் வெளிநாட்டில இருந்து சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துக்கு வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கிறது என்ன, வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறேன். அதாவது இப்போ சரியா ஒரு 4 o'clock இருக்கு. இப்போ 5 o'clock மட்டும் வந்து இந்த இடத்துகள்ல கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க, குறைவாக தான் ஆக்கள் இருப்பாங்க. 4 o'clock இருந்து ஒரு 4:45 மட்டும், அதன் பிற்பாடு பயங்கர க்ரௌடா இருக்கும், அதிகமாக வருவாங்க. பூசை நடக்கும் கோயிலில், அந்த மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. அதே போல ஈவினிங்ல இந்த வியூ பார்க்கறதுக்கு, இந்த இடத்துல வியூவை பார்க்கறதுக்காக நிறைய ஆக்கள் வர தொடங்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற காரணத்தினால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த டைமை வந்து கல்குலேட் பண்ணி வந்துட்டேன். அதனால் எனக்கு வீடியோவை கொஞ்சம் பயங்கர ஃப்ரீயாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்கிறது, ஓகே, நம்ம இதோட வீடியோவை க்ளோஸ் பண்ணால் நல்லமான நினைக்கிறேன். பார்ப்போம், கிட்டத்தட்ட 30 minutes மேலே போகும். இதில் இன்னொரு 5000 ஒருத்தர் என்னமோ செய்கிறீர், அதை பார்ப்போம். அந்த அந்த ஐயர் இருக்கிற அந்த பிளேஸுக்குள்ளே நாங்கள் போக முடியாது, அது வந்து போக இயலாது. அதில் அவங்க உள்ளுக்கு வந்து லொக் பண்ணியிருப்பாங்க. அந்த டோர் வந்து இந்த சைடாக இருக்குது, அங்கால சைடாக இருக்குது, அதை லொக் பண்ணியிருப்பாங்க. அவங்க உள்ளுக்கு போய் அந்த பூசைகள் செய்கிறதுக்கு, அந்த ஒரு சில வழிபாடுகள் செய்கிறதுக்கு அவங்க மாத்திரம்தான் போவாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கூடுதலாக சூசைட் பண்ணுற நிகழ்வுகள்லாம் நடந்துருக்குது. இந்த இடத்துகளில் பார்த்தீங்கன்னா நின்று பிடிச்சி நோமலாக நிற்பாங்க, நிற்கிற மாதிரி நின்றுட்டு என்ன செய்வாங்கன்னா இதிலேருந்து பாஞ்சிருவாங்க. இந்த லவ் ஃபெயிலியர்ஸ், ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்து இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் தவறுதலாக கூட விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஆனால் தற்கொலை பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதே போல் இதில் முக்கியமான வரலாறுகள் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வரலாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே நான் உங்கள்கிட்ட கதைக்கையில் ஏன்னா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னும் அழகாகவும் தெளிவாகவும் தெரியும் எனக்கு இதனுடைய வரலாறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிவனை வந்து வழிபடுற ராவண, இது ஒரு ராவணன் தேசம். அதே பார்த்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரம் அப்படின்ற ஒரு டெம்பிளில் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை நாங்கள் டீட்டெயில்ஸாக கதைக்க போகல. வெட்டியிருக்கிறார் ராவணன் வந்து அந்த வெட்டை வந்து வெட்டியிருக்கிறார் கோபம் கொண்டு. அதே போல் சிவனினுடைய மிகப்பெரிய ஒரு பக்தனாக இருந்தவர் தான் ராவணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அந்த ராவணன் வந்து வழிபட்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயமும் வந்து இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே போல் தமிழர்களினுடைய முக்கியமான ஒரு பிளேஸ், அதெல்லாம் வந்து
கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரியாக நான் வந்து அதை படித்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டு நான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் ராவணன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதனால் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரிக்கு இந்த பிரதேசங்கள் இதுகள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு உங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு அரசர், மிகப்பெரிய ஒரு கிங், மிகப்பெரிய ஒரு தமிழனும் இருக்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், தஞ்சை பெரிய கோவில் இந்தியாவில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கட்டினவர் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனுக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஒரு லிங்கம் இருக்குது. ஆனால் இது அதிகமான பேருக்கு தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. நான் சொன்னால் கூட அப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனாலும் லிங்கம் இருக்குது. அதையும் நான் இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதெல்லாம் தெளிவாக படித்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். சரி, நான் இன்னொன்று, நான் இந்த ஃபோனில் வந்து மைக் யூஸ் பண்ணலை, மைக் யூஸ் பண்ணாமல் தான் கதைக்கிறேன். ஃபோனில் இருக்கிற மைக்கில் தான், அதனால் உங்களுக்கு நிறைய நாய்ஸ் இருக்கு, நிறைய டிஸ்டர்பன்ஸாக வந்து நிறைய மற்ற சவுண்டுகள்லாம் கேட்கலாம். பட் பிரச்சனை இல்லை, ஏன்னா கொஞ்சம் இயற்கையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களுக்கு கேட்கக்குள்ள நல்ல இயற்கையாக இருக்குது. பட் நான் விளாக் பண்ணுறதில்ல, விளாக்லாம் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு மனக்கடை இல்லாத, எனக்கு விளாக் வந்து பெருசாக செய்யவும் தெரியாது, வராது அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் தான் அந்த விளாக்கை நான் பண்ணியிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா அப்படி சின்ன சின்ன முடிஞ்ச விஷயங்களை வந்து எடுத்து காட்டுவோம், நம்மளை பற்றி தமிழர்கள் அப்படின்னு குறிப்பிட்டதே தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னக்குள்ள நம்மளோட தமிழர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் நிறைய காட்டணும்னு விருப்பப்படுறேன். ஸோ இது வந்து வியூவர்ஸுக்காக எல்லாம் நான் உண்மையாக போடலை, மற்ற வீடியோஸ் வியூவர்ஸுக்காக வேண்டி நான் போடுறோம், அதை நான் ஒத்துக்கொள்வேன். அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய அதெல்லாம் நான் கதைச்சு போடுவேன். இது வந்து நம்மளினுடைய தமிழர்களினுடைய முக்கியமான இடங்கள், முக்கியமான விஷயங்களையெல்லாம் நம்ம கதைக்கணும். நம்ம கதைக்க கதைக்க கதைக்கத்தான் அது வந்து தெரிய வரும்னு சொல்லலை, எல்லாருக்கும் தெரியும். அதை கதைக்கக்குள்ள தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் ஒன்று தரும். நம்ம எல்லாருக்குமே நல்ல ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். அது எல்லாரையுமே செய்யணும், நான் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் செய்கிறாங்க. என்னை விட நல்லா பெட்டராக, நல்லா இதை விட நல்லா செய்கிறாங்க. ஆனாலும் நம்ம தமிழர் அப்படின்ற ஒரு, தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த தமிழுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அது முக்கியமான ஒரு கிங் ஒருத்தர் சொன்னவர், அவரினுடைய பெயரை நான் இப்போ வைக்க இல்லை. தமிழுக்கு அமுது அப்படின்னு ஒரு இன்னொரு பெயரும் இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ அந்த மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழை பற்றி கதைக்கணும்னா. பட் இன்றைக்கி எனக்கும் பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையாக இருக்குமான நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன், முக்கியமான ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ இதோட நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம் என நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை காட்டுறேன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை விட ஒரு பிளேஸுக்கு எங்கேயுமே இந்த வேர்ல்டில் வந்து என்னையை பொறுத்த மட்டும் இல்லை, நான் மலேசியா போய் இருக்கிறேன், ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். நான் போன இந்த மாதிரியான பிளேசஸில் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சூப்பர் அப்படியான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோணேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களினுடைய அடையாளம், தமிழர்களினுடைய முக்கியமான ஒரு இடமாக இருக்கிற இந்த இடத்தை தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது, எனக்கும் ஃபீலிங் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் ஃபீலிங் நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குமே நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முதல் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு க்ளோஸ் பண்ணுவோம் வீடியோவை, ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவே வரமாட்டேங்குது. பேக்கெல்லாம் கொழுங்கியிருக்கிறேன். அப்போ எங்கேயும் டியூஷனுக்கு இல்லாட்டி கிளாஸுக்கு போயிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, நான் வேற ஒரு வேலையாக வந்து சிட்டிக்கு வந்தேன்னா இந்த டைமில் இதையும் பார்ப்போம் அப்படின்ட்டு. எப்படி இருக்கு இல்லையா, அம்மா வியூனா வியூ. தலை சுத்துது லைட்டா, ஏன்னா நான் சுத்தினா அதனால தலை சுத்த தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிப்போம். இதுக்கு மேல கதைக்கிறதுக்கு மேல பாக்குறதுக்கும்
தேவை போதுமென நினைக்கிறேன். இதோட முடிப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் என்னவாக இருந்தாலும் கொட்டி தீருங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சில நேரத்தில் நான் கதைக்கிற வார்த்தைகள் வந்து தமிழ் தான் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம், புரியாத வார்த்தைகள் கூட சில நேரத்துக்கு வரலாம். இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே கதைச்சிருக்கிறேன். இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு, தமிழர்களினுடைய முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு பிரதேசம். அதே சமயத்தில் தமிழர்கள் பற்றின பயங்கர ஹிஸ்ட்ரி இருக்குது வந்து. அதை இன்னும் வந்து நான் வெரிஃபை பண்ணதுக்கு பிற்பாடு அதை நான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவை போடுறேன். பட் இந்த பிளேஸை மாத்திரம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்குன்னு நான் சூப்பராக தான் இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய்.